வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, காட்டன் சாரீக்கெல்லாம் வந்து எப்படி கஞ்சி போடுறது, ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம், அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பெரிய வடைச்சட்டி வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம ஜவ்வரிசி மாவு வந்து கடையிலேயே நீங்கள் கிடைக்கும். அப்படி கடையில் கிடைக்கலன்னா ஜவ்வரிசியை வாங்கி மிக்சியில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். அந்த ஜவ்வரிசி மாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு இந்த நம்ம காஞ்சிட்ருக்க தண்ணி சூடான உடனே இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் 50 கிராம் வந்து இந்த மாவு வாங்கினீங்கன்னா, ஜவ்வரிசி மாவு வாங்கினீங்கன்னா, நீங்கள் 8 சாரி வரையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிடணும். அந்த ஜவ்வரிசியே தெரியாது, கண்ணாடி மாதிரி ஆயிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆறட்டும். ஆறுற கேப்பில் வந்து சாரியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறி முடிச்சிருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், வடிகட்டி எடுத்துட்டோம். ஒரு பங்கு இந்த ஜவ்வரிசிக்கு 4 பங்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம பக்கெட்டில், இல்லாட்டி 1/4 பக்கெட் தண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு 4 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். இது வந்து இந்த மாதிரி கஞ்சி போட்டிங்கன்னா நல்ல மொடு மொடுன்னு சாரி வந்து அப்படியே புது சாரி மாதிரி வந்து நல்லா மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ சாரியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். துவைச்ச சாரி தானே, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ரொம்ப ஈரமாக இருந்தால் புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு இந்த மாதிரி மடித்து உள்ளே ஒரு தடவை உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இதை வந்து நல்லா உதறிடணும். நல்லா உதறிட்டு காயப்படலாம். நல்லா உதறிடணும். உதறிட்டு காய போட்டுடலாம். இந்த மாதிரி கஞ்சி போடுறப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, சாரியை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம் அடுத்த சாரி. இது ஒரு ஒரு தடவையும் அப்படியே அந்த ஈர சாரி தானே, இது மாதிரி நம்ம 8 சாரியும் கண்டினியூஸாக இந்த ஒரே பக்கெட்லேயே போட்டுக்கலாம். கலர் போகிற சாரியாக இருந்தால் மட்டும் அந்த தனியாக வந்து பண்ணிக்கோங்க, இல்லாட்டில் லாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த நல்லா உதறிட்டு காய வச்சுக்கணும். இப்போ காய வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி மொடன்னு இருக்குது சாரி. இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோன்னா புது சாரி மாதிரியே வந்து மாறிடும். இப்படி கஞ்சி போடுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். போட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.